Hi friends welcome back to Janni Vilas cooking. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி स्वीट பால் போண்டா எப்படி செய்யலாம்ன்றத பார்க்க போறோம். स्वीट பால் போண்டா செய்யறதுக்கு நான் இன்னைக்கு உல்தம்பர்ペட்டுத்து வச்சிருக்கேன். உல்தம்பர் 200 கிராம் உல்தம்பர்ペடுத்து ஒன் ஹவர் ஊற வச்சுருக்கேன் வாஷ் பண்ணி நல்லாவே ஊற வச்ச பருப்பை வாஷ் பண்ணி ஒரு பவுலில் எடுத்து வச்சுருக்கேன் ஒரு அரை லிட்டர் பால் எடுத்து காய வச்சு எடுத்துக்கலாம் கேஸ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரத்தில் ஆஃப் லிட்டர் பால் காய வச்சு வச்சுருக்கேன் பால் நல்லாவே ஒரு இருபது நிமிஷத்துக்கு நல்லாவே காயணும் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா காய வச்சுக்கலாம் இப்போ இது கூடவே ஒரு ரெண்டு மூணு ஏலக்காவை நசுக்கி இதை கூட ஆட் பண்ணிக்கலாம் முந்திரி பருப்பு ஒரு பத்து பல்லு முந்திரியை ஊற வச்சு வச்சது ஜாரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி இதை பாலோடு ஆட் பண்ணிக்கலாம் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் பால் பவுட்ரு இது கூட ஆட் பண்ணியிருக்கிறேன் பால் பவுட்ரு சேர்க்கறதுனால நம்மளுக்கு திக்னஸ்ஸாகவும் நல்லா டேஸ்ட்டாகவும் ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போ ஒரு கரண்டியால் நல்லாவே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா பாலை காய வச்சு வச்சுக்கலாம் இப்போது ஸ்வீட் எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு பார்த்து சர்க்கரையை ஆட் பண்ணிக்கலாம் நான் இன்றைக்கி ஒரு கப் சர்க்கரை இது கூட ஆட் பண்ணியிருக்கேன் நல்லாவே கரண்டியால் திருப்பி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ ஊற வச்ச உளுத்தம் பருப்பு கூட கொஞ்சமாக கல் உப்பு சேர்த்து நல்லா இந்த மாதிரி நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் ஒரு கால் டேபிள் ஸ்பூன் சோடாமா இது கூட ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ நல்லாவே இதை நல்லா சோடாமா போட்ட அப்புறமா நல்லாவே கையால் இந்த மாதிரி நல்லாவே மிக்ஸ் பண்ணி நல்லாவே பீட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்மளுக்கு நல்லா போண்டா சாஃப்டாகவும் எண்ணெயில் போடுறப்போ நல்லாவே வரும் பாருங்கள் எண்ணெய் நல்லா இருக்கு இப்போ நம் சின்ன சின்ன சைஸாக போட்டால் கூட போண்டா அதுக்கப்புறம் பாருங்கள் நல்லா பெரிய சைஸில் வரும் அதனால் சின்ன சைஸே இது மாதிரி போதுமானதாக இருக்கும் லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம இந்த மாதிரி போண்டாவை அதில் போட்டுக்கலாம் பாருங்கள் அப்போ திருப்பி விட்டுக்கலாம் நீங்கள் ஐ ஃப்ளேமில் வச்சு போட்டிங்கன்னா போட்ட உடனே கருகிடும் உள்ளே வெந்திருக்காது இப்போ பால் பாருங்கள் நல்லாவே காஞ்சிட்ருக்கு தீபாவளி வருஷப்பருப்பு டைமில் எங்கள் வீட்டில் என்னோடய அம்மா இந்த மாதிரி ரெசிபி செஞ்சு கொடுத்தா ரொம்பவே சூப்பராக டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும் பாருங்கள் போண்டை நல்லா ப்ரௌனிஷ் ஆகிடுச்சு இப்போ இதை ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் நல்லா எண்ணெயை ஃபுல்லாக ட்ரைன் பண்ணிவிட்டு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் இப்போ நல்லா காஞ்சிட்ருக்க பாலோட பாருங்க பால் நல்லாவே காஞ்சிருக்கு இந்த போண்டாவை அது கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம் பாருங்க போண்டா நல்லா போட்டாச்சு பாருங்கள் சூப்பரான ஸ்வீட் பால் போண்டா ரெடி ஆயிடுச்சு ஒரு பிளேட் போட்டு மூடி வச்சிடலாம் இதோட ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் கூட ஆட் பண்ணிக்கலாம் நான் நெய் ஆட் பண்ணியிருக்கேன் பாருங்கள் எவ்வளோ சாஃப்ட்டாகவும் ரொம்ப சூப்பராக வந்திருக்கு உங்கள் வீட்டில் நீங்கள் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள் தேங்க்யூ